சர்வதேச அளவில் எழுந்த நெருக்கடிகளை மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா சிறப்பாக கையாண்டுள்ளதாக உலக வங்கி பாராட்டியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை வெளிச்சப்புள்ளியாக சர்வதேச நிதியம் பார்க்கிறது என்று குறிப்பிட்டார். வரலாறு காணாத வகையில் தேசம் முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். The World Bank says that India is in a better position to deal with global headwinds than many other countries. This is because of India's strong macroeconomic fundamentals. நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வரும் நவீன கட்டமைப்புகள் சர்வதேச அளவிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உறுதுணையாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 65 மேற்பட்ட நாடுகளிலிருந்து தொழில் நிறுவனங்களும் இந்தியாவின் 500 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களும் இதில் பங்கேற்றுள்ளன. இன்று 2வது நாள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் 19 அமர்வுகள் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது முறையாக இஸ்ரேல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக நடைபெற்ற உரையாடலில் இந்தியா இஸ்ரேல் நல்லுறவை மேம்படுத்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் இணைந்து பயணிப்பது மகிழ்ச்சி கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே இந்தியா வருமாறு நெத்தன்யாகுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளாா்.